இன்னைக்கு நம்ம கிச்சனில் காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். நான் அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு காலிஃப்ளவர் எடுத்து உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லியெல்லாம் கருவேப்பிலை அதையும் வெட்டி வச்சுருக்கேன். மசால் தூள் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசால் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மிளகு தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். தேவை உப்பு, பொரிப்பதற்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். காய் சீவது எடுத்திருக்கேன். இந்த பெரிய சைஸில் சீவ வேண்டாம், சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் இந்த காலிஃப்ளவரை நம்ம அப்படியே சீவி எடுத்துடலாங்க. காலிஃப்ளவரை இதேமாரி சீவி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்திருக்கேன். நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு கிழங்கு அப்படியே அவிச்சு எடுத்துக்கிடுங்க, தோலெலாம் உரித்து எடுத்துக்கிடுங்க. இந்த தட்டில் மாற்றிருக்கேன் காலிஃப்ளவரை. வெங்காயத்தை போட்டுடலாம், வெங்காயம் மல்லியெல்லாம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாங்க. எடுத்து வச்சுருக்க சோம்பு மிளகாய் தூளும் அதையும் போட்டிருந்தேன். உப்பு போட்டுடலாம், எல்லாம் கலந்து கொடுத்துக்கலாங்க. மசால் தூள்லாம் போட்டு எல்லாம் கலந்து வச்சாச்சு. நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்னா கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துடலாங்க. இது கூடவே நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கிடுங்க. குக்கரில் வச்சு நான் ஒரு 3 விசில் போட்டு கிழங்கு அவிச்சு எடுத்துருக்கேன். நல்லா வெந்திருக்கும், நம்ம மசிச்சு எடுத்துடலாம். கிழங்கும் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம கடலை மாவு போட்டுடலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் கடலை மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துருங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு கொஞ்சம் மாவு எடுப்போங்க. உள்ளங்கையில் வச்சு இப்படி அமுக்கி வடை மாதிரி போட்டு எடுக்கலாங்க. வேகட்டு திருப்பி போடலாம். வடை வந்து இந்த கலரில் வந்தது எடுத்துடலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு போடலாம். அப்போ தான் உள்ளுங்க நல்லா நமக்கு வெந்திருக்கும். ரெண்டு சைடும் இந்த கலரில் வந்தது எடுத்துடணும். இது கொஞ்சம் வேகட்டுங்க. கொஞ்சம் வேகணும், அதுக்கு எடுத்துடலாம். அப்போ முதல்ல போட்டதை நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்கள். இந்த கலரில் வந்தது எடுத்துடலாம். மீதி இருக்கிற இதே மாதிரி நம்ம தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க. எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துட்டேங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா இதே மாதிரி பண்ணி கொடுங்க. குழந்தைங்க இல்லாத வீடாக இருந்துச்சுன்னா 2 பச்சை மிளகு வெட்டி போட்டுக்கலாம், காரமாக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்காக பச்சை மிளகு போடலைங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.